हलो फ्रेंड्स अनेवरम सो नम्बर और इंडिया वह पाती एम्प्लॉयमेंट वो एपी रिन्यूवल पड़ा और वीडियो पटो ना रेस्पांस नया व्यूवर्स वो अड़ कोशन कहें चर विमान वीडियो अंत प्रिंट का अभी अंदमि प्रिंट का अब वो संबंध एम्प्लॉयमेंट आफीसा नहीं डेटा पर टेंत मुड़ वर्ष सुनिंग अब उन्ना यूस ऐडी ये पासवेड फरगट पासवेड नहीं அதேட்டத்துல ஒருவேளை நீங்க 2010 க்கு முன்னாடி பஞ்சிருந்தீங்க அப்படினா உங்களோட 10th மார்க் ஷீட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் சைன் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதுரையா இருந்தா எம்டிடி ஆரம்பிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு நாலு நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஸ்லாஷ் போட்டு எந்த வருஷம் நீங்க பஞ்சிருக்கீங்க அது முத கொண்டு காமிச்சிரும் சோ நீங்க அத வச்சு ஈஸியா ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் 2010 க்கு முன்னாடி முடிச்சவங்க அதாவது 10th ஸோ நீ ஒருவேளை யூஸ்வலி பாஸ்வேர்டு மறந்து உங்களோட 10th மார்க் ஷீட் பின்னாடி இந்த மாதிரி நம்பர் இருக்கும் ஸோ மேலே ஹெட் மாஸ்டர் சைன் இருக்கும் அதான் மார்க் ஷீட் பின்னாடி அப்படி இருந்தால் எப்படி நமக்கு உண்டான அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட ரெக்கவர் பண்றது சோ அதை நம்ம இந்த வீடியோலயே பாத்துருவோம் உங்களோட மொபைலை நீ இதல பண்ணிக்கலாம் ஏதாவது ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க அதுல போய்ட்டு TN வேலை வாய்ப்பு டைப் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸ்டிங் யூசர்னு சொல்லி இருக்கும் சோ சைஸ் இருக்கு நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக்கிறேன் சோ அதல வந்து பாத்தீங்க அப்படினா அந்த எக்ஸ்டிங் யூசர் இருக்கும் அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க அதுல போய்ட்டு உங்களுக்கு உண்டான எக்ஸ்சேஞ்ச் கோட் வந்து செலக்ட் பண்ணுங்க நான் வந்து இப்ப மதுரை செலக்ட் பண்றேன் ஆனா பெண்ணங்கறது செலக்ட் பண்ணிக்கங்க சோ எந்த வருஷம் நீங்க பதிஞ்சிருக்கீங்களோ அந்த இயர போட்டுருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ங்கிறது 4 டிஜிட்ல இருக்கும் நீ அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பாயிண்ட்ல நீ வச்ச உடனே பக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோரல் ஆகிட்டு இருக்கும் சோ அந்த நம்பர் அதுவே எடுத்துக்கறோம் அதுபோக யூசர் நேம்ல வந்து உங்களோட பேரை காமிச்சிரும் சோ அவ்வளவுதான் சார் இப்போ வந்து உங்களோட டேட்டா பர்த்ல வந்து நீங்க பாஸ்வேர்டு அதாவது பாஸ்வேர்டுங்கற இடத்துல வந்து உங்களோட டேட்டா பர்த்தை நீங்க போடிங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் சார் சோ என்னோட நான் டேட்டா பர்த்தை இன்செர்ட் பண்றேன் அதாவது டேட் ஸ்லாஷ் मंथ ஸ்லாஷ் இயர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கிறேன் சோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு உண்டான பேஜ் வந்து ஓபன் ஆயிருச்சு அதுக்கு அப்புறம் எப்பவும் போல அப்டேட் ப்ரொஃபைல்ல போய்ட்டு ரினியூவலுங்கிறத அப்டேட் ப்ரொஃபைல போய் ரினியூவல் கொடுத்துட்டு கேண்டிடேட் ரினியூவல் கொடுத்துட்டே அப்படின்னா ரினியூவல் ஆயிரும் ஸோ ரொம்ப சிம்பிள் சார் ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் அதை வச்சு நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம் ஒருவேளை என்கிட்ட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே இல்லை என்னோட எம்ப்ளாய்மெண்ட் எழுதி கொடுக்கல அதே இடத்துல என்கிட்ட எந்த விதமான பிரிண்ட் காப்பி இல்லை அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போங்க அங்கே போய்ட்டு உங்களோட பேர் உங்கள் டேட்டா பர்த் மட்டும் எழுதி கொடுங்க அதுபோக நீங்கள் எந்த வருஷம் 10th முடிச்சிங்க இது மூணு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான அந்த யூசர் ஐடி வந்து எழுதி கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் தரமாக ரினியூவல் பண்ணிக்கலாம் இதே டயத்தில் யூசர் ஐடி இன்வேலிட் சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டிருப்பேன் இது சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக அனைத்து தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சின்ன சின்ன வீடியோவாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க எல்லா சந்தேகங்களுக்கும் உண்டான வீடியோ ஃபுல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் ரெக்கவர் பண்ணிங்க சொல்லி கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற பயனுள்ள வீடியோலையும் உங்களுக்கு கரெக்டாக இது வந்து ரீச் பண்ணுவோம் இது போக எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக எது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே தாராளமாக நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் தேங்க்யூ